இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணலாம். சோ கொத்தமல்லி இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா, இங்க வந்து இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா, பெங்களூர்ல வந்து சொந்த வீடு இருக்கணும். ஒரு ஸோ வீடு இருந்தால் தான், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாகும். லைக்கணும் எல்லாத்துக்கும் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்னன்னா சொந்த வீடு இருந்தாக்கா இது மாதிரி, நான் ஆக்சுவலி ஃபார்மிங் ஃபேமிலியிலேருந்து வந்து வாசி, எனக்கு தெரியும் என்னென்னா வெஜிடபிள்ஸ் எந்த நேரத்தில் போட்டால் நல்லா வேணும் அதெல்லாம் வந்து நல்லா தெரியும். பட் என்னன்னா இங்கே வந்து போடவும் முடியாது, லைக் எல்லாம் தண்ணி கீழே வந்துட்டால் கூட லைக்கணும் ஓனர் அவங்க வந்து வந்துடுவாங்க. ஸோ ஜஸ்ட் அட்ஜஸ்ட் எதுவும் பண்ண முடியாது, ஜஸ்ட் பிரேயிங் த காட் ரொம்ப கூடிய சீக்கிரமாக வந்து வீடு வாங்கணுன்ட்டு. ஸோ ஒரு நாளைக்கு நிஜம் கனவு வந்து நிஜம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து இது மாதிரி வாஷ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கொத்தமல்லி கீரை அதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு மூணு வாட்டி வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா என்ன ஒன்றுனாக்கா இது வந்து க்ரீனிஷாக இருக்கும் இல்லையா, எதனா பூச்சி இருந்தால் கூட போயிடும். ஸோ வாஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது. வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து வாஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் டமாட்டோஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வீட்டில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து, ஸோ இப்போது நான் கூட ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தப்போ எப்படின்னா தான் லைக் நான் ஹோட்டலில் வந்து அப்பப்போ சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணுவேன். இப்போது வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேருக்கு நான் ஹோம் மேட் ஃபுட் தான் மேக்ஸிமம் வந்து சாப்பிட்றது. லைக் ஸோ எஸ்பெஷலி என்னோடய பாப்பாங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேட் ஃபுட் தான் நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணி சாப்பிட்றது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ராகி பால் வந்து செய்கிறேன் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நான் வந்து சொன்னால் ரேஷன் ரைஸில் தான் நம்ம வந்து செய்யப்படும். ஸோ ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் ரைஸு இது வந்து பார்த்திங்கன்னாக்கா மத்தியானத்துக்கு மட்டும்தான், நைட்டுக்கு வந்து தோசை போட்டுப்பேன். ஸோ இந்த அளவுக்கு தான் போதும். ஸோ குட்டி பாப்பா வந்து ஏஞ்சி வந்துட்டாங்க, தூங்கியிருந்தாங்க ஏஞ்சி வந்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணில் வந்து ஊற வச்சிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஊறி நிறுத்தும், அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். ஆனியன் கட் பண்ணிட்டு அதெல்லாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மசாலாவை வந்து நிறைய பேர் அப்படியே பச்சை அரைச்சி ஊற்றிடுவாங்க, அது வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. கொஞ்சம் வந்து வறுத்துட்டு தான் வந்து அரைச்சி ஊற்றணும், அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் செய்கிறேன் இன்றைக்கி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ நான் இப்படி தான் செய்கிறது.